வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிரில் உணர்வாகி நீடி எபிசோட் 223. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேச்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 232. வெளியில் ரொம்ப டென்ஷனாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஷியாம் மட்டும் 7% கூட பைக்கில் கீ வாங்க போயிட்டாரு. கௌதம் சரி நான் ஆதிக்கு ஃபோன் பண்ணுறேன்னு பண்ணுறாரு. பார்த்தா அருண் பேக்கெட்லேருந்து சவுண்ட் வருது. அருண் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, ப்ரோ ஃபோன் என்கிட்டிருக்கு. விஷ்ணு இது வரேன்னு எல்லோரும் புலம்பிக்கிட்டு அண்ட் பயத்தில் இருக்காங்க. இன் ஷ்னோ ரூம். ஆதி ஏன் பொண்டுட்டு இவ்வளோ பதட்டமாக இருக்கேன்? பார்வதி டோர் வேறு க்ளோஸ் ஆகிடுச்சு மாமா, எல்லாம் என்னால் தான். நான் மட்டும் கொலுசு திடம் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது. ஆதி கணத்தை ஹோல்ட் பண்ணி நான் இந்த நிமிஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பொண்டாட்டி, ஏன்னா நான் உங்கள் கூட இருக்கேன், அதுவும் தனியாக, அதுவும் இந்த கிளைமேட்டில் சும்மாவே. பார்வதி போங்க மாமா, எப்போ விளையாட்டு தானா? ஆதி நீ பயப்படுறதை ஸ்டாப் பண்ணு, நமக்கு ஒன்றாகாது. அதான் எல்லோரும் வெளியில் இருக்காங்கள, அவங்க பார்த்துப்பாங்க, அதுவரை நீ என்ன மட்டும் பாரு. பார்வதி உங்கள் கூட இருக்க நேரமெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்குமாம்மா. ஆதி இதே சந்தோஷத்தில் வாக் பண்ணிட்டு குளிச்சுடுவோமா? பார்வதி சரின்னு தலையாட்டுறா. ரெண்டு பேர் அப்படியே நடக்கிறாங்க. ஆதி அவர் லெஃப்ட் ஹேண்டை பார்வதி சாரிக்குள்ளே விட்டு அவள் ஹிப்பை பிடிச்சிக்கிறாரு. இன்னும் க்ளோஸாக நடக்க வைக்கிறாரு. பார்வதி மாமா கையிடுங்க. ஆதி போ பொண்ணுட்டி இந்த குளிருக்கு இதமாக இருக்குன்னு அப்படியே அவர் ஹிப்பை வரடிட்டு நடக்கிறாரு. அப்போ அவருக்கு அந்த ஸ்லோ பக்கத்தில் ஒரு குளிச்சு தெரியுது. பொண்டாட்டி அவங்க குளிச்சுன்னு அதை எடுக்கிறாரு. பார்வதி சந்தோஷமாக அதை வாங்குறான். பார்த்தா குளிசு பிஞ்சிருச்சு. அச்சிச்சோ மாமா. ஆதி சரி பரவாயில்ல விட்டு பண்ணுட்டி, மாமா உனக்கு புது குளிசு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிஞ்ச குளிசை ஃபேன் பேக்கெட்டுக்குள்ளே வைக்கிறாரு. பார்வதி என்ன மாமா டைம் ஆக ஆக இன்னும் குளிர ஆரம்பிக்குது. ஆதி அம்மா பொண்டாட்டி எனக்கும் குளிருது. பார்வதி திடீர்னு ஏன் குளிருது மாமா? ஆதி டோர் க்ளோஸ் பண்ணதால் டெம்பரேச்சர் ஹையில் வச்சுருப்பாங்க போல பொண்டாட்டி, நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு. பார்வதி ஆனால் இன்னும் கூலான ஆபத்து இல்லை மாமா. ஆதி ஏ வீணா பயப்படாத. பார்வதி என்னால் உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது மாமா. ஆதி இப்போ தானே என்னை சமாதானப்படுத்தினேன், புரிஞ்சுக்கோ பொண்டாட்டி. முதல்ல இப்படி வந்து உட்காருன்னு ஒரு ஐஸ் வால்கிட்ட சாஞ்சி உட்காடுறாங்க. பார்வதி மாமா சாஞ்சா குளிருது. ஆதி வேறு என்ன பொண்டாட்டி பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், பேசாமல் நீ ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கோன்னு அவர் கையோடு இவர் கையை போக்குறாரு. பார்வதி அதை பசிச்சுட்டு எதுவும் யோசிக்கிறான். ஆதி என்ன யோசிக்கிற பொண்டாட்டி? பார்வதி நான் ஒன்று பண்ணுவேன், அது எனக்கு திரும்பி பண்ணிடக்கூடாதுன்னு உடனே கீழேருந்து ஐஸ் எடுத்து ஆதி மேலே அடிக்கிறான். ஆதி அடிப்பாவி இருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஐஸ் பால் எடுக்கிறாரு. பார்வதி உடனே ஹோல்ட் பண்ணியிருக்க கையை தட்டி விட்டுட்டு ஓடுறான். ஆதியும் துரத்துறாரு. அப்புறம் அவன் மேலே ஐஸ் பால் அடிக்கிறாரு. அதே மாதிரி பார்வதி ஐஸ் பால் அடிக்கிறான். ரெண்டு பேரும் மாறி மாறி ஐஸ் பால் அடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் செம்மையாக வெட்டாயிட்டாங்க. பார்வதி ஐஸ் பால் கீழே போட்டுட்டு அப்படியே குளூரில் ரொம்ப நடுங்கிறான். அவள் லிப்ஸ்லாம் சில்லாக படப்பட நடிக்குது. ஆதிக்கு அவளுக்கு குளிருதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. பார்வதி கிட்ட போகிறாரு. பார்வதிக்கு ரொம்ப குளிர்றதால மூச்சு கூட ரொம்ப விட முடியாமல் கஷ்டப்படுறான். அதுலேயும் வீட்டில் ரொம்ப நடுங்குது. ஆதி போய் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாரு. பார்வதி இன்னும் நடுங்கிட்டு தான் இருக்கான். ஆதி என்ன பண்ணிட்டு ரொம்ப குளிர்தா? பார்வதி ஆமாம்மா ரொம்ப, அது மட்டும் இல்லாமல் மூச்சு விடவும் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு மாமா. ஆதி எனக்கு இப்போதைக்கு பரவாயில்ல பொண்டாட்டி, பேசாமல் நீ இலைக்கு மேலே இருக்க பொண்டாட்டி, கொஞ்சம் குளிராது. பார்வதி பரவாயில்லம்மாம்மா, ஆதி சொல்கிறல பொண்டாட்டின்னு அவர் லைக் மேலே பார்வதி நிற்க வைக்கிறாரு. ஆதிக்கும் குளிர ஆரம்பிக்குது, ரொம்பவே அவர் கூட நடங்குது. பார்வதி மாமா உங்களுக்கும் குளிருது, இப்போ என்ன பண்ணுறது மாமா? ஆதி இப்போ தான் ஃபீல் பண்ணுற பொண்டாட்டி, ஒரு சிகரெட் அடிச்சிருந்தால கூட கையில் மேட்ச் பாக்ஸ் வச்சுருந்துருக்கலாம், அதை வச்சு ஏதாவது பண்ணியிருப்பேன், ஆனால் நான் டீ டோலராக வாழ்ந்துட்டேன். பார்வதி மாமா விளையாடாமல் சொல்லுங்கள், மூச்சு விட கஷ்டமாக இருக்கு மாமா. ஆதி அவளை இன்னும் ஹோல்ட் பண்ணி க்ளோஸாக கொண்டு வர்றாரு. அப்படியே ஒரு ஷர்ட்டில் இருக்க ரெண்டு பட்டனை ரிமூவ் பண்ணி அப்படியே நெஞ்சில் சச்சு ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. பார்வதிக்கு அந்த ஹிட் பிடிச்சிருக்கு. ஆதி கணத்தை ஹோல்ட் பண்ணி பேசுகிறாரு. இங்கே பார்ப்போம் டி டெம்பரேச்சர் ஹை ஆகிட்டே இருக்குது, இப்போ மட்டும் ஹீட் இல்லைன்னா நம்மளுக்கு
ஆபத்து கூட வரலாம். அதனால பார்வதி, அதனால் அம்மாமா ஆதி இங்கே நம்ம ரெண்டு பேரையும் தவிர வேறு யாரும் இல்லை. இங்கே நாம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும் பொண்டாட்டி. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், நமக்கு ஹீட் வேணும் பொண்டாட்டி. பார்வதி, புரியுது மாமா ஆனான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஆதி இதுக்கு மேலே பேசுகிறது வேஸ்ட்னு சொல்லிட்டு அவள் கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி ஒரு மூச்சு காற்று பார்வதி கொடுக்குறாரு. பார்வதி அப்படியே ஒரு ஷர்ட்டை பிடிச்சிட்டு இன்னும் நெருக்கமாக வரா. ஆதி மூச்சு காற்று கொடுக்குறத ஸ்டாப் பண்ணுறாரு. பார்வதி உடனே ஆதி ஹோல்ட் பண்ணி அவள் மூச்சு காற்று ஆதிக்கு தரான். இப்படியே மாறி மாறி ஃபைவ் டைம்ஸ் கிட்டே போகுது. ரெண்டு பேருக்கு செமையாக மூச்சு வாங்குது. அப்படியே பண்ணிகிட்டு இருந்ததால் பார்வதி மூச்சு வாங்கிட்டு இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குமாம்மா. ஆதி அப்படியே அனுசரிச்சுட்டு பார்வதி நெக்லாம் இவர் நெக் வச்சு வர்றாரு. பார்வதி இப்போ என்ன பண்ணுறீங்கம்மாம்மா? ஆதி ஹீட் பண்ணுற பொண்டாட்டி. பார்வதி வெக்கப்படுறான். அப்புறம் ஆதி ஷர்ட் தேர்ட் பட்டனை கழுறான். ஆதி எப்படியோ லோயர் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி அதை ஃபீல் பண்ணிகிட்டே சாயறான். அவள் லிப் ஸ்லிப் ஆகுது, அவள் சாயறான், ஆதியும் சாயறாரு. ரெண்டு பேர் அப்படி கீழே விழுறாங்க. பார்வதி மேலே தான் ஆதி இருக்காரு. அவங்கள சுற்றி ஃபுல்லாக ஸ்னோ ஆகுது. இன்னும் அவங்க மேலே ஐஸ் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. மலரும்